ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு மெக்கானிசம் இல்லை, இது வந்து ஒரு மெஷர் டேக்கன் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு மெஷர். எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு கண்ட்ரோல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் இந்த டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ். எதுக்காக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணும், கவர்மெண்ட் ஏன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தலையிடணும் அப்படின்னா, லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாலே அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற இந்தியன் கம்பெனிஸ் இருப்பாங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுடைய மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை அதனுடைய இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இன்டர்வீன் பண்ணுவாங்க, தலையிடுவாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேரிஃப்னா என்னன்னு பார்க்கலாம். டேரிஃப்னா கவர்மெண்ட் டேக்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட்டட் குட்ஸ் மேலே டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இம்போர்ட்டட் குட்ஸ் மேலே டேக்ஸ் சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இம்போர்ட்டட் குட்ஸோடைய காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதனுடைய காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு அது அட்வான்டேஜ், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜ். இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ண வேண்டாம், இவங்க டேரிஃப் பே பண்ண வேண்டாம், இம்போர்ட் பண்ணுறவங்க தான் டேரிஃப் பே பண்ணும், இம்போர்ட்டட் குட்ஸுக்கு தான் டேரிஃப். இங்கே லோக்கலாகவே நான் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டேரிஃப் கிடையாது, அப்போது எனக்கு அந்த காஸ்ட் அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்குது. ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தென் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் வருது, ஸோ கவர்மெண்ட்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ட்ரேட் இம்பேலன்சஸை கரெக்ட் பண்ண முடியும். ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது, நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வீடியோவில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது குட்ஸோடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட் அதிகமாகவும் எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இருக்குன்னா ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இம்போர்ட் அதிகமாக இருக்கிற இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் டேரிஃப்ஸ் போடுறாங்க. அப்போ இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த டேரிஃபை எப்படிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க, என்னென்ன டைப்ஸில் டேரிஃப்ஸை சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, மூணு டைப் இருக்குது. அட்வலோரம் டேரிஃப், ஸ்பெசிஃபிக் டேரிஃப், காம்பவுண்ட் டேரிஃப். இப்போ இதெல்லாம் என்னன்றது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார்ட்டன் பாக்ஸ், ஒரு கார்ட்டன் பாக்ஸில் நான் சோப்பை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கார்ட்டன் பாக்ஸ் ஃபுல்லாக சோப்பு, இதை நான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறேன். இந்த கார்ட்டன் பாக்ஸோடைய வேல்யூ ஒரு 20,000 ரூபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த கார்ட்டன் பாக்ஸோட வேல்யூ எவ்வளோ, மொத்தமாக இந்த பாக்ஸோட வேல்யூ 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாயில் கவர்மெண்ட் வந்து ஒரு 2% டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இதுதான் டேரிஃப். ஸோ இந்த டேரிஃபை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 400 ரூபாய் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து அட்வலோரம் டேரிஃப். அட்வலோரம் டேரிஃபுங்கிறது வேல்யூ ஆஃப் த குட்ஸ், அந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸோட வேல்யூவில் ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ், ஒரு பர்சன்டேஜை லெவி பண்ணுறாங்கன்னா அது அட்வலோரம். ஸ்பெசிஃபிக் டேரிஃப்னா என்ன, இப்போ இந்த கார்ட்டன் பாக்ஸில் சே ஒரு 500 சோப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங்க, ஒரு 500 சோப் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு, பர் யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபீன் கவர்மெண்ட் டேக்ஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா 500 ரூபாய் டேக்ஸ். இது ஸ்பெசிஃபிக் டேரிஃப். அட்வலோரம் அப்படிங்கிறது வேல்யூ, நான் எவ்வளோ வேல்யூக்கு இம்போர்ட் பண்ணுறனோ அந்த வேல்யூவில் ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அது அட்வலோரம். வேல்யூவில் சார்ஜ் பண்ணாமல் எவ்ரி யூனிட், இம்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் இம்போர்ட்டடுக்கு ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் டேரிஃப். ஸோ காம்பவுண்ட் டேரிஃப் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் கிளப் பண்ணுறது, அட்வலோரமும் ஸ்பெசிஃபிக்கும் கிளப் பண்ணி ஒரு காம்பினேஷன் ஆஃப் டேரிஃப் கொடுக்குறாங்கன்னா அது காம்பவுண்ட் டேரிஃப். ஓகேங்களா? இதுதான் மூணு மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டேரிஃப். நான் இந்த டேரிஃபை சார்ஜ் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்சியூமர் இம்பாக்ட். கன்சியூமருக்கு என்ன இம்பாக்ட் ஆகுது, அந்த இம்போர்ட் பண்ண குட்ஸோடைய காஸ்ட்டு ஹை ஆகுது, ஹையர் கன்சியூமர் ப்ரைசஸ். ஸோ இம்போர்ட் பண்ண குட்ஸோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, லோக்கலாக இருக்கிற லோயர் ப்ரைஸ் குட்ஸ் இருந்தால் தே வில் ப்ரிஃபர், அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரொடியூசர் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ப்ரொடியூசருக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஃபாரின் ப்ராடக்டை நான் காஸ்ட்லி ஆக்குறேன் அப்படின்னா டொமஸ்டிக் ப்ரொடியூசருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை நம்ம சேஃப் கார்ட் பண்ணுறோம். அடுத்தது
ட்ரேட் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் அஃபெக்ட் ஆகும். ஒரு ட்ரேடில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டர்பன்ஸ் கேன் லீட் டு ரிட்டாலியேட்ரி மெஷர்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு டாரிஃபாகவும் சொல்லலாம், ரிட்டாலியேட்ரி டாரிஃப். ஸோ ரிட்டாலியேட்ரி டாரிஃப் அப்படிங்கிறது ரிட்டாலியேஷன், நான் ஒன்று பண்ணுறேன் அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதுதான் ரிட்டாலியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸோட ப்ராடக்ட்ஸுக்கு இந்தியா டேரிஃப் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸோடைய இம்போர்ட்டை நம்ம தடுக்கிறோம். அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கவுண்டர் மெஷர் கொடுக்குறாங்க, அவங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுதான் ரிட்டாலியேஷன், ஒரு கவுண்டர் மெஷர். நீ ஒன்று பண்ண, நான் ஒன்று பண்ணுறேன் அதுக்காக, அந்த கவுண்டர் மெஷர் தான் ரிட்டாலியேட்ரி டேரிஃப். ஓகேவா? ஸோ இதுதான் டேரிஃபுங்க. டேரிஃப் டேக்ஸ், டேரிஃபுங்கிறது டேக்ஸ் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸு. இந்த டேரிஃபை மூணு டைப்பாக கால்குலேட் பண்ணலாம், அட்வலோரம் டேரிஃப், ஸ்பெசிஃபிக் டேரிஃப், காம்பவுண்ட் டேரிஃப். ஏன் இந்த டேரிஃபை மோஸ்ட்லி சார்ஜ் பண்ணுறோன்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும். செகண்ட் திங் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இருக்கிற இம்பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் இந்த டேரிஃப். ஓகேவா? அடுத்து நான் டேரிஃப் பேரியர்ஸ். நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் இல்லாமல், டேரிஃப்ல இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த டாக்ஸ் இல்லாமல் வேற குவாலிட்டி மெஷர்ஸ், பாலிசி மெஷர்ஸ், இதை யூஸ் பண்ணி இம்போர்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஸோ நான் டேரிஃப் பேரியர்ஸுங்கிறது டாக்ஸ் இல்லாமல் வேற மெஷர்ஸில் இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்னா அது நான் டேரிஃப் பேரியர்ஸ். இந்த நான் டேரிஃப் பேரியர்ஸோடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டா. கோட்டாங்கிறது லிமிட் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட். ஸோ இங்கே நம்ம டேக்ஸ் எல்லாம் போட போகிறதில்ல, நீங்கள் ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த ப்ராடக்டை இவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும், இதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, இவ்வளோ குவான்டிட்டியை தாண்டி நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம கொடுக்குற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கோட்டா. தென் சப்சிடிஸ். சப்சிடிஸ் அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறது, ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவங்களுடைய குட்ஸு சீப்பர் ஆகும், இம்போர்ட்டட் குட்ஸு காஸ்ட்லி ஆகும். ஏன்னா இம்போர்ட்டட் குட்ஸுக்கு நம்ம எந்த சப்சிடியும் கொடுக்க போகிறதில்ல, லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இந்தியாவில் ஒருத்தர் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட குட்ஸோடைய காஸ்ட்டு சீப்பர் ஆகும், இம்போர்ட்டட் குட்ஸோட காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து சப்சிடி. அம்பார்கோஸ் இப்படின்னா கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, இந்த கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்டை அந்த கண்ட்ரிலேருந்து வாங்குறதுக்கு பேன் பண்ணுறது எம்பார்கோஸ். ஓகேவா? அடுத்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது சில மெஷர்ஸ், தட் இஸ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட், லேபிளிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் மீட் அவுட் பண்ணால், சில கண்டிஷன்ஸ் கொடுக்கறது, இந்த க்ரைட்டீரியாவை மீட் அவுட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷனை கொடுக்குறாங்க, ரெகுலேஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மீட் பண்ணுற ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அகெயின், இதுவும் ஒரு மெஷர், ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது, இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு மெஷர். நம்ம ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறோம், இந்த க்ரைட்டீரியாவை மீட் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் ஒரு பேரியர். தென் இம்போர்ட் லைசன்சிங். இம்போர்ட் லைசன்சிங் அப்படிங்கிறது உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த லைசன்ஸ் ஒப்டெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும், காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஒரு லைசன்ஸ் ஒப்டெயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த காஸ்ட் அவங்க எது மேலே சார்ஜ் பண்ணணும், குட்ஸ் மேலே தான் ஏற்றணும். ஸோ குட்ஸ் மேலே ஏற்றும் போது அந்த குட்ஸோட காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இம்போர்ட்டட் குட்ஸோடைய காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் வாலண்ட்ரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ். வாலண்ட்ரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின்ஸுங்கிறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கண்ட்ரீஸ் அவங்களுக்குள்ளே அக்ரி பண்ணி இவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், இவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் நான் இம்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், வாலண்ட்ரியாக ஒரு அக்ரிமெண்ட் என்டர் ஆகுறாங்க. எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட் மட்டும்தான், இவ்வளோ லிமிட் பண்ணி இதை மட்டும்தான், இவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வாலண்ட்ரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின். எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் எஃபெக்ட்ஸ் தான். மார்க்கெட் ஆக்சஸ், நம்ம எல்லா இடத்துலையும் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா ஃபாரின் குட்ஸால இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியாது.
ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்னா அது ஃபாரின் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டைரக்டாக இன்க்ரீஸ் பண்ணாமல் டேரிஃப் பேரியர்ஸில் கொடுக்குற மாதிரி டைரெக்டாக டேக்ஸ் இம்போஸ் பண்ணாமல் இன்டைரக்டாக, நீ என்கிட்ட லைசன்ஸ் வாங்குன்னு சொன்னால் என்ன ஆகும், அதுக்கு நான் செலவு பண்ணும், அப்போ அந்த காஸ்ட்டை நான் எங்கே போடணும், ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ராடக்ட்டில் தான் போடணும். ஸோ இன்டைரக்டாக காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ட்ரேட் டிஸ்ட்ராக்ஷன், இந்த பேரியர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ட்ரேட் அஃபெக்ட் ஆகுது. ட்ரேட் அஃபெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க, ரிட்டாலியேஷன் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டாலியேஷனுங்கிறது கவுண்டர் மெஷர்ஸ். கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணும்போது தட் இஸ் அகெயின் அது ஒரு எக்கானமியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டேரிஃப் பேரியர்ஸும் நான் டேரிஃப் பேரியர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.